இன்று சர்வதேச நிலா தினம் கொண்டாடப்படுது. அது இருளுக்கானதென நினைப்போம். ஆனா உண்மையில இந்த உலகத்தின் இருளை நீக்கும் சக்தி கொண்டது நிலா. சூரியனும் அப்படித்தானே என நீங்க நினைக்கலாம். சூரியன் ஒளியோடு சேர்த்து வெப்பத்தையும் கொடுக்கும். ஆனா நிலாவோட வெப்பம் கூட குளுமையானதுதான். நம்மள எத்தனை பேரு நிலாவை நம்ம தோழியா, அம்மாவா, தோழனா, காதலனா, காதலியா நினைப்பதுண்டு. இதுவே குழந்தைகள் அத அம்புலி மாமாவா பாப்பாங்க. இன்னைக்கு எத்தனையோ தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு சோறு ஊட்ட அம்புலி மாமாவை துணைக்கு அழைப்பதுண்டு. கவிஞர்களுக்கும் பாடலாசிரியருக்கும் நிலா ஒரு கண்டென்ட். இப்படிப்பட்ட நிலா சுருங்கி வருவது உங்களுக்கு தெரியுமா? அதில் ஏற்படும் நிலநடுக்கங்கள் தெரியுமா? இதையெல்லாம் இந்த நிலா தினத்தில் நமக்கு சொல்லி இருக்கிறார் மூத்த விஞ்ஞானி டாக்டர் தாவி வெங்கடேஸ்வரன். வாங்க அதை கேட்போம். என்னுடைய பெயர் டாக்டர் தாவி வெங்கடேஸ்வரன். தற்போது பஞ்சாபில் உள்ள மொஹாலியில் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் என்ற நிறுவனத்தில் பேராசிரியராக பணிபுரிகிறேன். நிலா நாளில் உங்களை சந்திப்பதில், உங்களோடு உரையாடுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். 1969 ஆண்டு ஜூலை 20 நாள் முதல் மனிதன் நிலவில் கால் வைத்தான். ஆம்ஸ்ட்ராங் என்று சொல்லக்கூடிய அந்த அமெரிக்க விண்வெளி வீரர் நிலவில் கால் வைத்த அந்த நாளை இன்று சர்வதேச நிலவு தினம் என்று கொண்டாடுகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 20 தேதி உலக நிலா நாள் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் நிலாவுக்கும் பூமிக்கும் உள்ள உறவு, பொதுவாக வானவியல் போன்ற செய்திகளை குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்த முயற்சி செய்கிறோம். நிலவை குறித்து பல்வேறு சுவையான செய்திகள் உள்ளன. உள்ளபடியே நம்முடைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்த்தால், சிறு வயதில் தாய் நமக்கு சோறு ஊட்டும் போது நிலாவை காண்பித்துதான் ஊட்டுவது வழக்கம். அதிலிருந்தே நிலாவோடு நமக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டு விடுகிறது. பூமியிலிருந்து சுமார் 3,00,000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய நிலா எப்படி பூமியினுடைய இணையாக வந்து சேர்ந்தது என்பது குறித்து பல்வேறு கருத்துக்கள் நிலவுகின்றன. சிலர் செவ்வாய்க்கோளை ஒத்த ஒரு கோள் பூமியின் மீது மோதிய போது இரண்டும் பிணைந்து இரண்டாக உடைந்தது, அதில் ஒன்று பூமியாக மாறியது, மற்றொன்று நிலவாக மாறியது என்று கூறுகிறார்கள். வேறு சிலரோ வேறு எங்கோ உருவான நிலா தற்செயலாக பூமியின் அருகே சென்றபோது பூமியின் ஈர்ப்பு கவர்ச்சியில் விழுந்து பூமியை சுற்றுகிறது என்கிறார்கள். வேறு சிலர் பூமி உருவான போது அதோடு சேர்ந்து நிலவும் உருவானது என்ற கருத்தை கூறுகிறார்கள். இதை சரிபார்க்க வேண்டும் என்று சொன்னால், நிலவில் உள்ள மண் கல் மாதிரிகளை ஆராய்ச்சி செய்து நிலவின் வடிவமைப்பை நாம் புரிந்து கொள்வதன் மூலம்தான் நிலவு எப்படி தோன்றியது என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். நிலவில் மனிதன் இறங்கி அல்லது ரோபோ போன்ற செயற்கை நுண்ணறிவு கொண்ட கருவிகளை அங்கே வைத்து நாம் நடத்துகின்ற ஆய்வுகள் எல்லாம் நிலவின் பரிணாமத்தை, நிலவின் வளர்ச்சியை நமக்கு தெரிவிக்கக்கூடிய வழிமுறைகளாகும். இந்தியா நிலவில் கால் பதித்த சந்திராயன் 3 திட்டத்தின் வழியாகவும் நாம் நிலவினுடைய நில அமைப்பு போன்ற விஷயங்களை குறித்து சில செய்திகளை புரிந்து கொள்கிறோம். இப்படிப்பட்ட ஆய்வுகள் பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து வருகிறது. இவற்றில் நமக்கு கிடைத்த சில சுவையான செய்திகளை உங்களோடு இப்போது நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நிலவில் எப்பொழுதும் விண்கற்கள் வந்து மோதிக்கொண்டே இருக்கிறது. பூமியிலும் அதே போல விண்கற்கள் மோதுகின்றன. ஆனால் பூமியை சுற்றி மிக அடர்த்தியான காற்று மண்டலம் இருப்பதால் பெரும்பாலான விண்கற்கள் இந்த காற்று மண்டலத்தில் ஊடே வரும்பொழுது உராய்வு விசையால் வெப்பமடைந்து எரிந்து சாம்பலாக போகிறது. அதைத்தான் நாம் எரிநட்சத்திரம் என்று காண்கிறோம். ஒவ்வொரு நாளும் சுமார் 40,000 கிலோகிராம் அளவுக்கான பொருள்கள் பூமியில் மீது சிறு சிறு விண்கற்களாக, கூழாங்கல் அளவிலும் சிறு மணல் அளவிலும் பூமியில் விழுந்து கொண்டிருக்கிறது என்று மதிப்பீடு செய்கிறார். இதே போலத்தான் நிலவிலும் எப்போதும் விண்கற்கள் மழை பெய்து கொண்டே இருக்கும். அந்த கற்களின் அளவு சிறு மணல் துகளாக இருக்கலாம், அல்லது ஒரு கூழாங்கலாக இருக்கலாம், அல்லது ஒரு கைப்பிடி அளவு கற்களாகவும் இருக்கலாம். இப்படி தொடர்ந்து வெகு வேகத்தில் கற்கள் வந்து மோதிக்கொண்டே இருப்பதால் நிலவின் மேலே உள்ள மணல் மிக 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 பொடியாகி போய்விட்டது. அம்மியிலே நாம் அரிசி போன்றவற்றை போட்டு கல்லால் இடிக்கும்போது அது சிறு 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 பொடியாக மாறுகிறது அல்லவா, அதே போல நிலவின் தரைப்பரப்பு முழுக்க பொடி மணலாக இருக்கிறது என்று
கூறுகிறார். நிலவில் தரையிறங்கிய விண்கலங்களும் இதையே உறுதிப்படுத்தின. நாம் முகத்துக்கு போடுகின்ற பவுடரை விட மிகவும் நைசான அளவில் அங்கே துகள்கள் இருக்கிறது என்று கண்டுபிடித்தது. இரண்டாவது, நிலவில் காற்று இல்லை, மழை இல்லை. இதன் காரணமாக நிலவினுடைய தரைப்பரப்பு எப்போதும் மாறாது. நிலவில் முதல் முதலில் கால் பதித்த நீல் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய காலடி தளம் பல லட்சம் ஆண்டுகள் அப்படியே இருக்கும். விண்கற்கள் மழையினால் மட்டுமே அது சிதையும். அதே போல நிலவிலும் நிலாநடுக்கம் ஏற்படுகிறது என்று கண்டுபிடித்திருக்க. வியப்பாக, இந்த நிலாநடுக்கம் எப்படி ஏற்படுகிறது என்று ஆராய்ச்சி செய்து பார்த்தபோது, நிலவில் எங்காவது ஒரு பெரிய அளவில் விண்கல் விழுந்தால் அதனால் நிலாநடுக்கம் ஏற்படுகிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நிலா மெல்ல மெல்ல குளிர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பொருள் குளிரும் போது அதனுடைய அளவு சுருங்கும். அப்படி நிலவினுடைய அளவு சுருங்கும் போது நிலவின் தரைப்பரப்பு மேலே சுருக்கங்கள் ஏற்படுகின்றன. அந்த சுருக்கங்கள் ஏற்படுவதன் காரணமாகவும் நிலநடுக்கம் ஏற்படுகிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார். இப்படி பல சுவையான வியப்பான செய்திகள் அடங்கியது நிலா. இந்த நிலாவை இந்த நிலா நாளில் நாம் நினைவு கூறுவோம். நன்றி, வணக்கம்.